ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஏகே பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி என்னென்னா, நம்ம யூடியூப் வீடியோ நல்லா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கம் வந்துட்டோம். அதாவது என்னென்னா, 500 சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. 1 மந்த் டியூரேஷனுக்குள்ளே இடையில நிறைய நாள் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடாமே போயிருக்கோம். கொஞ்சம் ஒர்க் டைமில் நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கேன். இந்த மாதிரி டைம் இருக்கும் போதும் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த லெவல் வீடியோஸும் நாங்கள் போடுறோம். நிறையா ஷார்ட்ஸ் வந்து நம்ம பசங்களாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா நாங்கள் வந்து உங்களுக்கொசரம் வந்து டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா நம்ம சேனல்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து வியூ ரேட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வந்து நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு என்னன்னா, நீங்கள் எப்போ போல தான் எங்கள் சேனல் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. வீடியோ மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் போர் அடிக்காத மாதிரி கண்டென்ட் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க. யூஸ் இல்லாட்டி பரவாயில்ல, வேறு எந்தெந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி போடலாம். அப்புறம் மெயின் என்னங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸ்லாம். நாங்கள் மேலும் மேலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் எங்கள் சேனல் வந்து அதிக ரீச் ஆகிருக்குமே, அதிக பேர்த்த நாங்கள் வந்து எங்கள் வீடியோ வந்து அதிக பேர்த்து கூட போய் சேரவுமே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரீச் நான் எதிர்பார்க்கல. 1 மந்த்துக்குள்ளே நம்ம என்னடா 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா, நம்ம வீடியோவெலாம் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு என்ன தாட் இருந்துச்சு. ஆனால் அது வந்து பரவாயில்ல, ஒரு 500ங்கும்போது நான் நினச்ச கோல் விட இது ஒரு நல்ல கோல் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் எப்பவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்மீகதாக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. ஆனால் இந்த லைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என் வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்படித்தான் சின்ன வயசுல நினச்சிட்டுக்கேன். என்ன, நாங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் இது சொல்லுவார், அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சென்டென்ஸ், ஒரு நம்ம எனர்ஜி படுத்துறதுக்கு ஒரு வாக்கு, ஐ மீன் ஒரு வேர்டு. இந்த மாதிரி என்னென்னா வந்து ஆசைப்படணும். சும்மா சின்னதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம கோல் பெருசாக தான் இருக்கணும், பெருசாக தான் ஆசைப்படணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராசைப்படாத சொன்னேன், நம்ம கோல் எப்போவுமே பெருசாக தான் இருக்கணும். அது வந்து நம்ம வந்து மற்றவங்கூட சொல்லும்போது நான் என்னோடய கோலெல்லாம் ரொம்ப அதிகங்க, எதுக்குமே நான் சின்ன பொருளுக்கு ஆசைவே பட மாட்டேன். எல்லாமே வந்து பெரிய பொருள், நம்மளால் கிடைக்க முடியாத லெவல் பொருள் தான் ஆசைப்பட்டோம். ஆனால் அது கிடைக்கும்னு ஒரு வைராகி இருக்கும். மற்றவங்க கூட நம்ம சொல்லும் போது எப்படி இருக்குன்னா அது காமெடியாக இருக்கும். அவங்கெல்லாம் நம்மளை வந்து 100% சொல்லுறேன் ஓட்ட தான் செய்வாங்க. இருந்தும் அதெல்லாம் வந்து நம்ம கொடுப்பேற்றுக்காம நம்ம வந்து ஆசைப்பட்டால் நல்லா பெருசாக ஆசைப்படுங்க. எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்னோட ட்ரீமெல்லாம் பார்த்தீங்கன்னா லம்போவினி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நிறைய பேர் சிரிப்பேங்க, நிறைய பேர் இது பண்ணுவீங்க. ஆனால் என்னோடய கோல்லாம் வேறு லெவல் கொடுங்க. இதை விட உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது சொன்னால், நான் ஒரு ரீசெண்ட் ஒரு 4 மந்த் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தேன். ஒரு இது நல்லா இருந்துச்சு, நிறைய ஃப்ளைட். என் ஃப்ரெண்டு கூட நான் சும்மா ஆஃபீஸில் இருக்கும்போது நான் பேசிட்டேன், இந்த மாதிரி நானும் ஒரு 100 ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்னு. அவன் சிரித்தான். அதை வந்து அந்த வேர்ட்ஸும் ஒரு ஒரு வீடியோ ஒன்று நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே என் ஸ்டேட்டஸ் வச்சு நான் வந்து குடியரசத்தில் ஒரு 100 ஃப்ளைட் ஓனராக போகிறேன் அப்படின்னு போட்டேன். நிறைய பேர் சிரித்தாங்க. ஆனால் 2-3 பேர் அதை வாழ்த்துனாங்க, பரவாயில்லையே உன் என்ன பெருசாக இருக்கு. இது நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்கோசரம் நான் சொல்ல வரல, என்னோட இது அப்படி தான். அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி வந்து இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக ஆசைப்படுங்க. சின்னதுக்கு ஆசைப்படுங்க, பெருசாக ஆசைப்படுங்க. பூமியில் எல்லாம் தயாரிக்கிறதால நமக்கு தானே, வேற யாருக்கும் இல்லை. இல்லை ஆசைப்படுங்க, முடிஞ்ச லெவலில் அந்த கோல் அச்சீவ் பண்ணுங்க. ஆனால் அது நல்வழியில் போய் மட்டும் அச்சீவ் பண்ணுங்க. வேற என்ன, நான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசணும்னு நினைக்கல, ஜஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சா எடுத்துக்கங்க. இன்னும் என்ன, எங்கள் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் நிறைய வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், போட்டுருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், யூடியூப் நம்ம சேனலுக்கு ஒசரம் பார்த்தீங்கன்னா லைட்டு மைக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறோம். இன்னும் அட்வான்ஸாக நிறைய பொருள் வாங்குகிறோம். எங்கள் வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நான் நினச்சி பார்க்கலாம் நமக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு, பட் எங்களுக்கெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் கழிவும் ஊற்றி இருக்கிறீங்க. நான் அவங்கள வந்து எப்போவுமே வந்து வச்சுக்கவே மாட்டேங்க, விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நம்மளை யாரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க.
ஆல்ரெடி சொன்னாதாங்க நம்ம வீடியோஸே உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூணு விதமான மக்கள் நாலு விதமான மக்கள் நிற்காங்க. உன்னா வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் உன்னா அட்வான்ஸாக வந்து என் லைஃப்ல இப்படி இருக்கிறாங்க, என் லைஃப் இப்படி இருக்கிறான்னு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து அதை பற்றியும் நாங்கள் நிறைய போடுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட வந்து என்ன நேசிக்கிறவங்க, என்ன பிடிச்சிருக்கிறவங்க, எங்கள் வீடியோஸ் வந்து மேலும் மேலும் வந்து ரொம்ப வந்து அதிகமாக பார்க்கணுன்னு எண்ணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இது வந்து என் ஹேட்டர் வாயிலே வர மாட்டேதுன்னா அப்போ நம்ம அவங்கள பற்றி பேசவே வேண்டாம். அதாவது என்னை வெறுக்கிறவங்களுக்கோசரம் வந்து ஒரு சின்னது தான், நான் இது பேசணும்னு அவசியம் இல்லை. இருந்தும் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வெறுத்தாலும் நான் அந்த லெவல் மேலே வர்றதுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எனக்கு போதும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. அது முடிஞ்சால் எடுத்துக்கங்க, முடியாட்டி விட்டுருங்க. அதுக்கோசரம் எங்கள் வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க, லைக் பண்ணிடுங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் எப்போயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சேன். நம்ம போடுற வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.